பொறியாளர் ஈழ வாழேந்தி செந்திலதீபன் அவர்கள் இங்கே வாசிக்க நீங்கள் அதற்கு வழிமொழிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தேர்தல் ஏப்ரல் இறுதியிலா மே முதல் வாரத்திலா தெளிவாகவில்லை. ஏப்ரலே மூன்றாவது வாரத்தில் வரக்கூடும். ஆக தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். கழகத்துகள் பூகம்பங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு வென்றிருக்கிறோம். கழகம் கங்கையை புரண்டு வந்தாலும் அசைந்து கொடுக்காத இமயமாக அதற்கு நீங்கள் தான் காரணம். உங்களுடைய உழைப்பும் தியாகமும் எல்லாவற்றையும் விட தண்டனமற்ற பண்பாடும் இந்த கட்சியை காப்பாற்றி இருக்கிறது. உங்களிடம் சுயநலம் இல்லை. எனக்கு என்ன கிடைக்கும் இந்த கட்சியில்? நான் எம்பி ஆக முடியுமா? நான் எம்எல்ஏ ஆக முடியுமா? எனக்கு சீட் உண்டா? பட்டியலில் என் பெயர் உண்டா என்ற எண்ணம் இல்லாதவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடிந்திருக்கிறது. மாறி மாறி கூட்டு வைத்ததாக சொன்னார்கள். எந்த கட்டத்தில் நம்முடைய கொள்கையிலே எம்மையளவு விட்டுக் கொடுத்ததில்லை. பிரச்சனையில் உலகமே அதிசயிக்க விதத்தில் உறுதியாக நிற்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிரபாகரன் எப்படி எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருந்தாரோ அது இப்போ அசைந்து கொடுக்காமல் சமரசத்துக்கோ சஞ்சலத்துக்கோ சபலத்துக்கோ இடம் கொடுக்காமல் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று முன்தினம் கூட நான் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐநாவின் பொதுச் செயலாளருக்கு எழுதியிருக்கிறேன். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறேன். இங்கிலாந்து நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு எழுதியிருக்கிறேன். அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜோ பைடனுக்கு எழுதியிருக்கிறேன். ஜெர்மனி நாட்டு அதிபர் ஆஞ்சலா மிக்கேலுக்கு எழுதியிருக்கிறேன். இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கிறேன். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அவருக்கு எழுதியிருக்கிறேன். என்னுடைய வரலாறு என்ன? ஈழ வரலாறு என்ன? இதில் நடைபெற்ற இனப்படுகொலை என்ன? இந்த இனப்படுகொலைக்குத்தான் விசாரணை நடக்க வேண்டும். இந்த இனப்படுகொலை விசாரணை நடப்பதற்கு சர்வதேச நீதிமன்ற கூட்டிலே இந்த கொட்டமையா மஹிந்த ராஜபக்சே கூட்டத்தை நிறுத்த வேண்டும். உறுதியாக நடக்கும். பிரேவ் ஹார்ட் என்கின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். லண்டன் மாநகரத்தினுடைய சதுக்கத்தின் 45 வீதியில் அவன் வில்லியம் வாலஸ் ஸ்காட்லாந்து விடுதலைக்கு போராடியவனுடைய தலையை துண்டாக்கினார்கள். அவனை வாளால் வெட்டுவதற்கு முன்பு சொன்னார்கள், உன்னை ஒரேடியாக கொண்டு விட வேண்டுமா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயுதங்களை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டுமா, எது உனக்கு விருப்பம் என்று கேட்டார்கள். அவன் ஐ ஃப்ரீடம், சுதந்திரம் என்று குரல் கொடுப்பான். இது உண்மையில் நடந்தது. இன்னைக்கு எத்தனை நூற்றா 13 நூற்றாண்டிலே குரல் கொடுத்தது. இப்பொழுது அதுக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னர் அதற்கு வாக்கெடுப்பு நடக்கிறது, சுதந்திர ஸ்காட்லாந்து வேண்டுமா வேண்டாமா என்று. அப்படி என்றால் சுதந்திர தமிழீழம் வேண்டுமா வேண்டாமா என்ற வாக்கெடுப்பு நடந்துதான் தீரும். நம்மை விட வேகமான வாலிபர்கள் வருவார்கள்.
நம்மளுடைய உணர்ச்சி உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் வருவார்கள். அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அவர்களுக்கு பாதை போட்டு கொடுப்போம். நாம் அந்த வேலையை நாம் செய்வோம். எம்எல்ஏ எம்பி மந்திரி இந்த கனவையெல்லாம் விட்டு விடுங்கள். உங்களுக்கு கிடையாது. உள்ளு உங்கள் ஊர்ல இருந்து கொண்டு அந்த கொடியை ஏற்றி கொண்டிருக்கிறானே தொண்டன், அவனுக்கு அந்த ஆசை இருக்கிறதா? எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசை. அதை போல நாம் ஒரு பாதை அமைத்துக் கொடுப்போம் அடுத்த தலைமுறைக்கு. அந்த தலைமுறை போராடட்டும். ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறான். சுதந்திர ஸ்காட்லாந்து என்பதற்கு ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறான். நம்முடைய காலத்திலே பொது வாக்கெடுப்பு வந்தாலும் வரலாம் பத்து வருடத்துக்குள். அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஜீவன் இருக்கிற வரை, என்னுடைய சுவாச காற்று இருக்கிற வரை, என்னுடைய வாழ்நாளில் தமிழனுக்கு என்ற ஒரு தனி நாடு அது அமைதியாக வேண்டும். அது சுதந்திர தமிழகமாக முதலில் அமையட்டும். தமிழ்நாடு என்னாகும் அது காலம்தான் தீர்ப்பளிக்கும். நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற போது மறைபடத்திலே தமிழ்நாடு இருக்காது என்று நான் சொன்னேன். ஆக லட்சியத்திற்காக நாம் ஒப்படைத்துக் கொண்டு நாம் ஒரு இயக்கத்துக்கு வந்திருக்கிறோம். கொள்கைக்காக நீங்க இந்த போட்டோகிராஃபர்ஸ் டிவி எல்லாம் நீங்க வெளியே கொஞ்சம் உங்க வேலை முடிஞ்சு போனீங்கன்னா என் வேலை கொஞ்சம் எளிதா போயிடும்.